உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மே மாத பலன்கள். இந்த மே மாத பலன்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். அப்போ கன்னி ராசிக்காகப்பட்டது இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கன்னி ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் புதன் பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான், மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், சுக்கர பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது, வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லிடுறோம். இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது யோகம். ரெண்டாவது யோகம் என்னன்னா, அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியவே பார்க்கிறார். இது ரெண்டாவது யோகம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய 9ஆம் இடத்த அதிபதி சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி மே மாதம் 19ஆம் தேதி ரிஷபத்துக்கு வர்றார். இது யோகம். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெம்பு வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், நாம் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். இப்போ அந்த கன்னி ராசினாவே நல்லா படிச்சிருப்பாங்க. படிப்புங்கிறது அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக அவங்க படிக்கலைன்னாலும் டாப் லெவலுக்கு வரக்கூடிய அந்த அறிவு திறன் நல்லா இருக்கும். அப்போ அந்த அறிவு கூர்மை, அந்த அறிவு திறன், அடுத்தவங்கிட்ட பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள், அப்போ தன்னை எப்பவுமே இளமையாக வச்சுட்டு அந்த இளமை, அந்த அவங்க பேசக்கூடிய அந்த தோரணை, அந்த நகைச்சுவை, இது எல்லாமே அவங்களை எந்த ரூபத்திலையும் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரும், நல்ல நிலைமை கொண்டு வரும். அப்படிப்பட்டவர்கள் கடந்த காலங்களில் கொஞ்சம் சரிவை நோக்கி போயிட்டாங்க, கொஞ்சம் தலையெடுக்க முடியாத சூழ்நிலை, கொஞ்சம் தத்தளிச்சு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த குரு பார்வை சூப்பராக இருக்கும். அப்போ இந்த குரு பார்வையினால கண்டிப்பாக இந்த வருஷம் பூராமே கன்னிராசிக்காரங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான யோகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, தன்னுடைய தனாதிபதி சுக்கர பகவான் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் அதே 9ஆம் இடத்துல சுக்கர பகவான் பெயர்ச்சி இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சம்பாரித்து கொடுக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை கிளியர் செய்யணும், அவங்களை ஒருபடி உயர்த்தி அழகு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த சுக்கர பகவானும் பெயர்ச்சியை வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அந்த கன்னி ராசியினுடைய ராசிநாதன் புதன் பகவானுக்கு நட்பு கிரகம். அப்போ அந்த 2ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதியுமான சுக்கர பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகுந்த பெருத்த யோகத்தை செய்வதில் வல்லவர். அப்போ அந்த சுக்கர பகவானும் நல்லது செய்ய போகிறாங்க, அந்த குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் தொழில், அதே சமயத்தில் பிஸ்னஸ், வியாபாரம், வேலை, இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்கும். இது வந்து உறுதி. ஆனால் இப்போ அந்த கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல பாருங்கள் யார் இருக்கிறாங்க, புதன் இருக்கிறாங்க. அந்த புதன் தான் உங்களுடைய ராசிநாதன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி நீச்சம் அடையும் போது என்னாகும், அப்படியே நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அந்த நீச்சத்திலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி மேசத்துக்கு வர்றாங்க, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு.
அப்பவும் அந்த செவ்வாய் அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்டது குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ராசிநாதன் புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நீச்சம் அடைஞ்சு இருக்கும்போது என்ன ஆகுனா, கன்னி ராசிக்காரங்களுக்கு எதை எடுத்தாலும் குழப்பமாக இருக்கும், எதை செய்ய போனாலும் டபுள் மைண்டடாக இருக்கும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்ச என்னாகும், நஷ்டம் வந்துட்டா என்னாகும், இதனால நம்ம தோத்து போயிட்டா என்னாகும், இதனால நமக்கு பிரச்சனை வந்துட்டா என்னாகும், இப்படிங்கிற வந்து பார்க்க போனா எதையுமே முழு மனசோடு உன்னை செய்வதற்கு விடாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு குழப்பத்திலையும் ஒரு புலம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்கிற மாதிரி சூழ்நிலையை இந்த புதன் பகவான் உருவாக்கிடும். அதே சமயத்தில் இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க ரொம்பவுமே அறிவாளிகள், ரொம்பவுமே அறிவில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த படிப்புங்கிறது ஞாபகம் மாதிரி உருவாகும். அந்த படிப்புங்கிறது ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதுல தடுமாற்றங்கள் உருவாகும், ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அப்படி இல்லைன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போறாங்கன்னு அடுத்த காலேஜுக்கு போனா அந்த காலேஜ் கிடைக்காம போகலாம், ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். அப்ப இந்த மாதிரி சமயத்துல தனக்கு அறிவு சொல்றவங்க, ஆசிரியர்கள், குருமார்கள் இவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வது நல்லது. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஏழாம் இடத்திலேயே செவ்வாய் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானே. அப்ப அந்த செவ்வாய் தோஷம்னா இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை செய்யறதுக்கு விடாது. இவர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல இவங்க வந்து ஒரு ஆணை காதலிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க வந்து வீட்டுல சொல்லி ஏதாவது நம்ம ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பாக தடுங்கலாம். இல்லைன்னா வந்து வீட்டில் வந்து பெத்தவங்க பொண்ணு பார்க்குறாங்க, அது தடுங்கலாகும். அப்போ வந்து பார்க்க போனால் எங்கேயாவது ரூபத்தில் இருந்து நமக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக சில குழப்பங்கள் உருவாகும். பொண்ணு பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, இதில் கண்டிப்பாக சில குழப்பங்களும் சில தடைகளும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு புத்திர பாக்கியம் அதுக்கு நீங்க வந்து பார்க்க போனா இதுக்கு முன்னாடி தடைபட்டிருந்தாலும் இந்த மாசத்துல ஹாஸ்பிட்டல் ரீதியாக புத்திர பாக்கியத்தை பார்க்கும், நம்ம ஏதாவது ரூபத்துல நம்ம மெடிக்கல் ரூபத்துல ஏதாவது பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்க போனாலும் அதுலேயும் தடங்கள் உருவாகும். அப்போ இதுக்கு காரணமாகப்பட்டது என்னன்னா, இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது சரியில்லை. அது போக உங்க ராசிநாதன் நேச்சமாக இருக்கிறாரு, இதுவும் சரியில்லை. அந்த ராசிநாதன் பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வந்தாலும் அந்த மேசத்துல வரக்கூடிய இடமும் சரியில்லை. அப்ப இதனால இந்த மாசத்துல கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ தொழில இன்வெஸ்ட் பண்றோம், இல்ல தொழில பெருசாக்குறோம், இத்தொழில வந்து பார்க்க போனா நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றோம், இல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம், அந்த வேலையில மாத்திரக்கு பாக்குறோம், அந்த வேலையில இடமாற்றத்துக்கு ஆசைப்படுறோம், இது எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அடுத்த மாசத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் பயிற்சி ஏறுவாங்க, இந்த செவ்வாய் பகவானும் பயிற்சி ஏறுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவுடைய பயிற்சி பலத்தை கொடுக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து முதல்ல அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, உங்களுக்கு இந்த கோல்சார பலனில் புதன் நேச்சமாக இருக்கிறாரு, அப்ப உங்களுடைய ஜாதகத்துல அந்த புதன் ஆட்சியாக இருக்கிறாங்களா, உச்சமாக இருக்கிறாங்களா, நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா, இதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, நல்லா இருக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.